விஜி சித்ரா அவர்களின் தற்கொலை பற்றியும் அது வந்து தற்கொலையாக இருக்க முடியாது நிச்சயமாக கொலையாக தான் இருக்க முடியும்னு நிறைய சந்தேகங்கள் நம்மளுக்குள்ள அடுத்த கட்ட விசாரணை ஏற்படும் போதெல்லாம் நம்மளுக்கு தோணுச்சு அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜே சித்ரா அவர்களின் மாமனார் ஒரு பகிரங்கமான பேட்டியை அழிச்சிருக்கிறாரு யாரை தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த அவசர கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு அவர் கேட்ட கேள்வி இந்த விசாரணையை அடுத்த கட்டத்தில் வேறு ஒரு கோணமாக திரும்பியிருக்குன்னு சொல்லலாம் அதை பற்றின பதிவு தான் இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் கான்சிமில் சிம்பில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகத்தின் மூலமாக பிரபலமானவர் தான் சின்னத்திரை நடிகை சித்ரா இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தனியார் ஹோட்டல் ஒன்றில் தூக்கிட்டு மர்மமான முறையில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவரோட ஹோட்டலில் தங்கியிருந்த சித்ராவின் கணவர் ஹேமந்த் அப்படின்றவர் தற்கொலைக்கு தூண்டி இருப்பார் தெரிய வந்த நிலையில போலீசார் ஹேமந்தா கைது செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில சித்ராவின் மாமனார் மாமியாரிடம் நான்கு மணி நேரமாக ஆர்டிஓ விசாரணை நடந்திருக்கு விசாரணையை முடிச்சிட்டு வெளியே வந்த சித்ராவின் மாமனார் செய்தியாளர்களிடம் பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த ஆர்டிஓ விசாரணையில் தன்னுடைய மகனும் கலந்துக்கிட்டு இருந்தால் அவருடைய தரப்பு நியாயத்தை அவர் வந்து சொல்லியிருப்பார் எடுத்து வந்து கூறியிருப்பார் ஆனால் அதற்குள்ள அவசர அவசரமாக யாரை வந்து காப்பாற்றுறதுக்காக போலீஸார் என் பையனை கைது செஞ்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சித்ராவின் மாமனார் செய்தியாளர்களிடம் பேட்டியளிச்சிருக்கிறாரு மேலும் சித்ரா ஹேமந்த் திருமணத்தில் நாங்கள் எந்த வரதட்சணையும் வந்து கேட்கல அப்படின்றத ஆர்டிஓ விசாரணையில் பதிவு செஞ்சுருக்கோம் என்ற தகவலையும் சித்ராவின் மாமனார் சொல்லியிருக்கிறார் இதனால சித்ராவின் மாமனார் அளித்துள்ள பேட்டியால் சித்ராவின் தற்கொலைக்கு வேறு ஏதாவது தூண்டல் இருக்குமோ அப்படின்னும் இல்லைனா அரசியல் தலையீடு ஏதாவது இருக்குமா அப்படின்ற சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல தொடங்கியிருக்கு அதனால இந்த விசாரணையானது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் வேறு ஏதாவது அரசியல் தலைவர்களின் தலையீடுகள் இருக்கா அப்படின்றத நோக்கி இந்த விசாரணை நகரும்னு ரசிகர்களாலேயும் சித்ரா அவர்களின் குடும்பத்தாராலையும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு விசாரணையின் முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம்